இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குருடர்களுடைய கண்களை தேவன் திறந்ததாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் கண்களை திறந்ததாக நாம் பார்க்குறோம். இப்போ கூட இன்றைக்கும் நிறைய தேவ மனிதர்கள் மூலமாக தேவன் நிறைய பேருடைய கண்களை திறந்துட்டுருக்கிறாரு. நிறைய பேர் ஜபம் பண்ணுறதுனால சிலருக்கு கண் தெரிய வச்சிட்ருக்கிறாரு. இன்னும் நிறைய அற்புதங்களை தேவன் செஞ்சிட்டே இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற இந்த வசனத்தில் ஆகார் அப்படிங்கிறவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆனால் அவளுக்கு கண்ணு நல்லா தெரியும். ஆனாலும் தேவன் அவளுடைய கண்களை திறந்ததாக நம்ம இன்றைய வார்த்தையில் வாசிக்கிறோம். மாம்ச கண்கள் திறக்கப்படுவதை விட அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது மாதிரி நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படணும். இப்போ நம்முடைய கண்களுக்கும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. தேவன் உங்களுக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மைகளை, திட்டங்களை, ஆசீர்வாதங்களை இதெல்லாம் பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் உங்களுக்கு இது எல்லாவற்றையும் தேவன் காண்பிப்பார். இப்போ ஆகாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனேயே அவளுடைய தேவைக்கான அந்த ஊற்று மாம்ச கண்களுக்கு காணப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனேயே உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் உங்கள் கண்களில் தேவன் கண்டடைய செய்வார். அப்போது உங்களுடைய மாம்ச கண்கள் அதை கண்டு நீங்கள் ஆனந்தப்படுவீங்க. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய போகிறாரு. உங்கள் கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட போகுது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகளுடைய எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்பட போகிறமைக்காய் நன்றியப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அத்தனை பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, அவங்களுடைய அத்தனை ஏக்கங்களும் நிறைவேற்றப்படுவதாக அப்பா. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் சரியாவதாக அப்பா. பிள்ளைகளின் வேலைக்காக, பிள்ளைகளின் திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்துக்காக ஒவ்வொன்றுக்கும் அவங்க போட்டிருக்கிற ரிக்வஸ்ட் அத்தனையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும் ஏசப்பா. ஆமென். நீங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளையை கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அத்தனை பிள்ளைகளுக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறீங்க ஏசப்பா. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற அதே தேவன் அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா, நன்றியப்பா. இன்றைய வார்த்தையில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டதுப்பா. நல்ல கண்ணு தெரியுமாக இருந்தாலும்ப்பா, அவளுக்கு முன்னாடி இருந்த துறவு, அந்த ஊற்று அவளுடைய கண்களுக்கு தெரியலைப்பா. அவள் வாழ்க்கையில் எது தேவை, எது இப்போ அவளுக்கு முக்கியமான தேவையாக இருந்துச்சோ அது அவள் அருகில் இருக்கும்போதும் அவளால் அதை பார்க்க முடியாதபடிக்கு கண்கள் மூடப்பட்டிருந்துச்சுப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்குதுப்பா. ஆமென். அவங்க பக்கத்தில் நீங்கள் அவங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருந்ததுக்கு அப்புறமும் அதை பார்க்க முடியாதபடிக்கு அவங்க கண்கள் மூடி இருக்கிறதுனால வாழ்க்கையில் வேதனை அனுபவிச்சிட்ருக்காங்கப்பா. கஷ்டத்தில் இருக்காங்கப்பா. அழுகிறாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்குறாங்கப்பா. வாழ்க்கையில் புலம்பி புலம்பி எதையும் அனுபவிக்க முடியாமல் எப்பவும் ஒரு வேதனையில் எல்லா உடல்நல பிரச்சனைகளோடு அப்பா வேதனைப்பட்டுருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு அதிசயங்களை செய்ய போகிறீங்கப்பா.
இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களும் இன்றைக்கு திறக்கப்பட போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இவர்களுக்காக நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மைகளை இந்த கண்கள் காணப்போகுதுப்பா. இத்தனை வருடமாக குழந்தை இல்லாமல் இருக்கலாம்ப்பா, ஆனால் அவங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற குழந்தை இன்றைக்கு இந்த பிள்ளைகளின் கண்களில் அப்பா நீங்கள் காட்ட போகிறீங்கப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு துள்ளி குதித்து ஓடுவதை இந்த பிள்ளைகளுடைய கண்களில் இன்றைக்கு காட்ட போகிறீங்க ஏசப்பா. ஆமே ஸ்தோத்திர ஏசப்பா. செல்வ செழிப்போடு அப்பா வசதியான வாழ்க்கை அவங்க வாழுகிறதை அந்த பிள்ளைகளுடைய கண்களில் காட்ட போகிறீங்க ஏசப்பா. ஆமேன். அவங்களுக்கான நன்மைகள் மிக அருகில் இருக்குங்கிறத இந்த பிள்ளைகள் இன்றைக்கு உணர போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. மாம்சமான கண்கள் அதை காண போகிறமைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்ட போது அப்பா அவளுடைய வாழ்வின் அப்பா வழியை நீங்கள் அவளுக்கு காண்பித்தீங்க ஏசப்பா. அதே மாதிரி இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா அவங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு காட்டுறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. உமை துதிக்கிறோமப்பா. உமை புகழ்கிறோமப்பா. எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோமப்பா. நீர் ஒருவரே உண்மையான தேவனப்பா. அம்மேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்பா. பேர்பட்ட தேவன் அப்பா. எங்களை நேசிக்கிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கண்களுக்கு நாங்கள் அப்பா கனமேற பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அம்மேன். எங்களுடைய கரங்களை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறமைக்காய் நன்றி அப்பா. அம்மேன். எங்கள் அருகில் வந்து அப்பா எங்களுடைய கரங்களை பிடித்து பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன்னு சொல்லுகிற தேவனுக்காக நன்றி அப்பா. அம்மேன். எங்கள் கண்களை தொட்டு அதை திறக்க வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதுவரை அழுது மட்டுமே கொண்டிருந்த பிள்ளைகள் அப்பா இனி அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷப்பட போகிறாங்க ஏசப்பா. இதுவரைக்கும் எந்த நன்மையும் அனுபவித்திராத பிள்ளைகள் அப்பா இனி அவங்க வாழ்க்கையில் நன்மையை மாத்திரம்தான் அனுபவிக்க போகிறாங்கப்பா. அம்மேன். இத்தனை வருடங்கள் அப்பா அழுது கொண்டிருந்த அத்தனை பிள்ளைகளும் இனி சந்தோஷமாக மட்டும்தான் இருக்க போகிறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் இப்பொழுது மாற்றி போடுறீங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அம்மேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு அதை மாற்றி தருகிறார். அம்மேன். ஸ்தோத்திரமப்பா. உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வதை உங்கள் கண்கள் காணப்போகுது. உங்கள் கண்கள் மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை கண்களும் காணப்போகுது. இந்த காரியம் தேவனால் மட்டும்தான் உங்களுக்கு செய்திருக்க முடியும் அப்படின்னு எல்லா மகிமையும் நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் தேவனுக்கு செலுத்த போகிறீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நன்மையை தேவன் உங்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதை நீங்கள் கூட யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இருதயத்தில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. தேவன் அந்த நன்மையை இன்றைக்கு உங்கள் கண்களில் காட்ட போகிறாரு. நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க. தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாட்சியாக அநேக ஜனங்களுக்கு சொல்ல போகிறீங்க. அதனால் தேவன் மகிமைப்பட போகிறாரு. தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறாரு. அம்மே நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க கண்களை நீங்கள் திறந்து அப்பா நீங்கள் அவங்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மைகளை காட்ட போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா இனி நீங்கள் நன்மையை மாத்திரம் செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அத்தனை காரியங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது அப்பா எல்லா காரியங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிறமைக்காய் நன்றி அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் அப்பா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தூங்கணும்ப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திர செய்வினை பாவ சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.